வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. மதுரை வீரன் படத்தை பரமக்குடியில அதிக முறை பார்த்த குழந்தை நான். ஏன்னா டெய்லி சாப்பிடணும்னா எனக்கு ஜெய்ஹிந்த் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது, அங்கே டெய்லி அங்கே நைட்டு சாப்பாடு அங்கே தான் எனக்கு. அது எனக்கு அந்த படத்தில் சின்ன சின்ன காட்சிகள் தான் ஞாபகம் இருக்கு. ஆனால் 100 நாள் சேர்ந்து படம் பார்த்த இன்னொருத்தருக்கு பரிசு கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தை, நடந்து போய் பரிசு வாங்க முடியாது, நான் இடுப்பில் உட்காந்துருந்தேன். அந்த காலத்திலேருந்து எம்ஜிஆர் என்பது வந்து நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த இருவரையும் தெரியாமல் இருக்க முடியாது, எம்ஜிஆர் சிவாஜி என்ற இருவரை தெரியாமல் இருக்க முடியாது. அதனால் ஸ்டூடியோவில் தள்ளி இருந்து பார்த்துருக்கேன். ஆனந்த ஜோதி படத்தில் முதல் நாள் போனதும் எனக்கு முதல்ல சின்ன பையனாக ஞாபகம் இருக்கிறது, அந்த அற்புதமான நறுமணம் அவர்கிட்ட இருந்து வரும். எனக்கு குழந்தைக்காக தானே தெரியும். வந்த உடனே அவர் மரியாதையாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. வந்த உடனே அவர் தூக்கி மடியில் உட்காந்து வச்சுக்கிட்டாரு. நானும் இறங்கவே இல்லை. அப்புறம் மற்றவங்கள இறங்க இறங்கன்னு கை காட்டுறாங்க, இல்லை இருக்கட்டும் அப்படின்னு அவர். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ஆனந்த ஜோதி படத்தில் நடிக்கும்போது ஒரு காட்சியில் கிளைமேக்ஸில் மைசூரில் எடுக்கிறதா இருந்தது, பட் இங்கேயே தான் எடுத்தோம். அது வெள்ளத்திலேருந்து என்னை காப்பாற்றுற மாதிரி. உனக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டார். அது எப்படி ஷூட்டிங்க்கு முன்னாடி நீச்சல் கற்றுக்கணும், எங்கே கற்றுக்கலான்னு தோட்டத்துக்கு வந்தார். இப்போ இன்னைக்கு கூட போய் காட்டினார் அந்த குளத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த குளத்தில் தான் நான் நீச்சல் கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் நீச்சல் அடித்த அதே களத்தில், அரசியல் களத்தில். அந்த பயிற்சி வேறு, இந்த பயிற்சி வேறு. இருந்தாலும் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு பாடமாக பல ஆவணங்களை விட்டு சென்றிருக்கிறார். அதில் ஒன்று தான் நாம் வெளியிட்டது. அது மட்டுமில்லை, ஆனந்த ஜோதிக்கு அப்புறம் குழந்தை நட்சத்திர வாய்ப்புங்கிறது குறைஞ்சி போச்சு. மறுபடியும் சாதாரண பிள்ளையாக பள்ளிக்கு போகும்போது தான் அடாடா எவ்வளோ பெரிய ஆளோட சர்வசாதாரணமாக தோள்லையும் மடியிலையும் விளையாடி இருக்கோம், இனி அவரெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 7-8 வருஷம் கழிந்தது. 4 வருஷம் டிகேஎஸ் மேடையில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை மறந்துருப்பார்னு நினச்சேன். நான் அங்கே வந்து கமல் அப்படின்னு பேர் சொல்லி கரெக்டாக கூப்பிட்டு தங்க செயின் எனக்கு தன் களத்திலேருந்து எடுத்து போட்டார். நான் நடிப்பை பார்த்து அதுக்கப்புறம் இன்னொரு 4 வருஷம் பார்க்க முடியல. டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக நான் வேலை கிடைத்து போனபோது அன்னமிட்டகை என்ற படத்தில் வேலையும் செய்தேன். எடிட்டிங்க்கு அவர் எடிட் பார்க்கும்போது பின்னாடி இருந்து பார்க்குற பாக்கியம் கிடைத்தது. பிறகு பல படங்கள், அவருடன் ஆண்டே பிறந்தேன், சங்கே முழங்கு போன்ற படங்கள்லாம் கிட்ட கமல் வரலையான்னு கேட்பார். நான் அந்த டான்ஸ் மாஸ்டர் போகும்போது எங்கே அப்படின்னு கேட்பார். அவர் ரொம்ப நாள் நான் வந்து கேரளாலேருந்து வந்து பையன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் நீ எந்த ஊர்? நான் ராமநாதபுரம். எந்த ராமநாதபுரம் அப்படின்னாரு. இருக்க ராமேஸ்வரம் வெளியில் இந்த ஊரா அப்படின்னாரு. பின் எப்படி மலையாளம் பேசுகிற நீன்னார். மலையாள படத்தில் நடித்தேன், நல்லாவே பேசுகிறியா, நீங்களும் தான் நல்லா பேசுகிறீங்கன்னு திருச்சார். அவருடைய தமிழ் உச்சரிப்பை நான் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். எத்தனையோ பேர் தமிழர்களே என்று சரியாக உச்சரிக்கிறது இல்லை. எம்ஜிஆருடைய தமிழ் உச்சரிப்பு, அந்த உச்சரிப்பில் அவர் என்னை பாராட்டுவதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள்லாம் பக்கத்தில் இருந்து கேட்டிருக்கீங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர் என்னை பற்றி சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன பையன், அப்போ 23-24 வயசு, கொஞ்சம் அதிகமாகவே புகழ்ந்தார். நான் அதை வந்து சொன்னேன் இங்கே அடுத்த நாள், ரொம்ப ஜாஸ்தி சொல்லிட்டீங்க, அதனால் என்ன ஓடி வந்து பிடிச்சி ஏறி உக்காந்துருவேன், நான் சொன்ன வாகனங்களிலெல்லாம் நீ அமரப்போகிறாயின்னா.
அது அவர் இருக்கும்போது பார்க்க நிகழ்ந்தது. எனக்கு பெருமை, அவருக்கு பெரிய மனக்குளிர்ச்சி. அவர் நான் சொன்னேன்ல அப்படின்னு அடிப்பார் என்ன. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த வீட்டுக்கு வரும்பொழுது நெகிழ்ந்து போனேன். இங்கே சாப்பிட்ருக்கேன், பலாப்பழத்தில் தேன் தோச்சி எனக்கு கொடுப்பார். இப்பவும் எனக்கு அவரை பற்றி பேசும்போது அந்த சுவை தெரிகிறது. அது மட்டுமல்ல, இப்போ டாக்டர் சொன்னார், பழனிஞ்சி சொன்னார், அது வந்து நான் ஒரு நாள் சொன்னேன், நான் ரொம்ப நாள் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி சொன்னேன், ஒரு நாள் வரும் இந்த கதையை நீங்கள் ஊரறிய சொல்லணும்னு கேட்டுக்கிட்டேன். அவர் சொல்ல போச்சு அப்படின்னாரு. அதுக்கென்று ஒரு மேடை வரும், அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கதையை சொல்லணும் நீங்கள். நான் சொல்லிட்டா போச்சு என்னாரு. இன்று இங்கு அது அமைந்தது. எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பலாமான்னு கூட நினச்சேன், மறந்துருக்கு போகிறாரு என்ன. ஆனால் அந்த நாயகன் படத்திற்கு ஆஸ்கார் பரிந்துரைக்கப்பட்ட போது அங்கே இருப்பேன், மாம்பழத்துக்கு வந்துருன்னாரு. அப்புறம் பல அப்புறம் சிஎம் அப்பப்போ மாறும் ப்ரோக்ராம், இங்கே வந்துட்டார். நான் முதல்ல உங்களை பார்த்துட்டு அப்புறம் சிவாஜி சார் வீட்டுக்கு போகிறேன்னு. இல்லையே, அது சரியாக வராது அப்படின்னாரு. ஏன், நான் அப்படித்தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏர்போர்ட்டு நான் இப்போ இருக்கிற இடத்துக்கிட்ட, நீ இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அதெல்லாம் டென்ஷன், அவரை பார்த்துட்டு அப்புறமா இங்கே வா அப்படின்னாரு. அவர் சொன்னபடியே நடிகர் தலைவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்போ ஒரு குறுந்தாடி வச்சுருப்பேன், இங்கே அது வேற சத்யா படத்துடைய நீட்சி, அது கொஞ்சம் நீளமாக வளர்ந்துருந்தது. இப்போ இவர் வச்சுருக்கிற மாதிரி, இவர் வச்சுருக்கிற மாதிரி கொஞ்சமாக இப்படி வச்சுருந்தேன். வந்த உடனே ஸ்ருதியோட அவர்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருந்தேன். ஸ்ருதி கிட்ட ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். புரட்சி தலைவரே வணக்கம், ரொம்ப மழலை அவங்களுக்கு. புரட்சி கரெக்டாக சொல்லணும், புரட்சி தலைவரே வணக்கம் சொல்லி ஒரு 50 வாட்டி சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த சோஃபா, இப்போ அங்கே இருந்த சோஃபா ஒன்று, அதில் உட்காந்தா கால் கீழே வராது, அவ்வளோ குழந்தை அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த படம் இருக்க, அந்த தொப்பி போட்டு இப்படி உட்காந்துருக்காரு, அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வருவார், வந்ததும் சொல்லணும் அப்படின்னேன். இவர் வந்துட்டார், தொப்பி போட்டுக்கல, நாங்கிறதுனால அவர் தொப்பி போட்டுக்கல, கண்ணாடி போட்டுக்கல, உள்ளே வந்துட்டார். நான் இப்படி தட்டுறேன், இந்த குழந்தைய எந்திரிக்க மாட்டேங்குது. நான் இப்போ சொன்னேன், நான் சொதிப்பிட்டா என் பொண்ணுன்னேன், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னாரு. 50 வாட்டி ரிஹர்சல் பார்த்துருந்தேன், என்ன உங்களை பார்த்தா எப்படி கும்பிடணும்னு சொல்லி கொண்டு வந்திருந்தேன். அது குழந்தை தப்பு இல்லை, இரு அப்படின்னு உள்ளே போயிட்டு தொப்பி கண்ணாடி போட்டு எந்திரிச்சு கரெக்டாக 1, 2, 3 சொன்ன மாதிரி எந்திரிச்சு புரட்சி தலைவரே வணக்கம் அப்படின்னாங்க. அப்போ என் தாடியை பிடிச்சி இப்படி வீழ்த்தார். குழந்தைய தப்பு சொல்லாத, அது ஏன் தப்பு, அது எதிர்பார்த்து எம்ஜிஆர் வரலைங்க அப்படின்னாரு. அது என்னால் மறக்க முடியாத காட்சி. அப்போ என் மனைவி சரிக்காக வந்திருந்தாங்க. அப்போ ஹிந்தி பேசணும்னா அந்த அம்மாட்ட பேசுக்கு என்ன ஜானகியம்மா காட்டினார். தோடா அதுக்கு மேலே கிடையாது ஹிந்தி அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் திரும்பி வரும்போது அவர் இல்லை. நான் இந்த நீட்டி முழக்கி இந்த கதையை சொல்வதற்கு காரணம் அவர் என்னை வாழ்த்தி அனுப்பினார். அதுக்கப்புறம் நிகழ்வு தான் ஐயா சொன்ன அந்த நிகழ்வு. பல முறை பார்த்துருக்கிறார் அந்த படத்தை. அது மற்றவங்கள சொன்னாங்க, பார்த்துக்கிட்டே இருந்து என்னை பொழுது கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு ரசிகர் மன்றமாக இருந்த இடத்துக்கு எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது போகிறதுங்கிறது போனதான் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு போவார், இது ரசிகர் மன்றத்துக்கு வந்துட்டு அதை பார்த்து கோயம்புத்தூரில் நடந்த எங்களுடைய பெரிய மாபெரும் ஒரு விழாவை பார்த்துட்டு உனக்கு ஏதாவது அரசியலில் ஆசை இருக்கான்னுட்டார். இல்லைண்ணா, ஏன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கே ஏதாவது இருக்கா அப்படின்னாரு. இல்லைண்ணா, அதுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னேன். இந்த கூட்டத்தை என்ன பண்ண போகிறேன்னாரு. அவங்கள நல்ல நற்பணிகள்லாம் பண்ண, அப்போ அதை நற்பணி
இயக்கமாகவே போய் அவங்களுக்கு கற்றுக் கொடு. நான் கராட்டை கற்றுக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்பா நீ மாட்டுக்கு 10 லட்சம் பேருக்கு கராட்டை கற்றுக் கொடுத்தா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ணாத, மற்ற விஷயங்கள் செய்யலாம். அவர்களுக்கு நீ வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நீ சொல்கிறதை கேட்டு அவங்க நற்பணி செய்கிற மாதிரி இருக்கணும். அவங்கள வெவ்வேறு இடத்துக்கு செதற விட்டுறாது என்னார். இது எதுக்கு நம்ம சினிமா நடிக்கிறோம், இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? அவர் ஏதோ சொல்கிறாரு, அரசியல் சம்மந்தமாக ஏதோ யோசிக்கிறார் போல இருக்குன்னு. அப்புறமா வீட்டுக்கு போய் யோசித்த போது இவங்களுடைய மேன் அவர்ஸ் எல்லாம் வெறும் விசில் அடித்தான் குஞ்சுகளாக போயிடக்கூடாது, இவங்களை வழி மடைமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. அங்கேயும் இவங்களெல்லாம் அரசியல் போகணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் வேற இருந்தது. அதுக்காகவே நான் அதை மாற்றி கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற காலைகள்லாம் நிறையா இருந்தது அங்கே. அதற்காக அதை நற்பணி இயக்கமாக மாற்றினோம். இது அவர் சென்ற பிறகு நிகழ்ந்த நிகழ்வுகள். இன்று அது மக்கள் நீதி மையமாக மலர்ந்திருக்கிறது அதே ஆட்களுடன். இந்த இடத்தில் இங்கு வந்து இதையெல்லாம் பேசுவது எனக்கு பெரிய சந்தோஷமாக, ஏன்னா நான் இவங்கெல்லாம் பேசும்போது விம்மிய அந்த கண்ணீர்லாம் அடக்கிக்கிட்டேன் நான். அதனால் இப்போ தெளிவாக பேச முடியுது. முதல்ல என்ன பேச சொல்லியிருந்தால் ஒரு 5 நிமிஷம் கண் கலங்கியிருப்பேன். நாளை நமதே என்ற ஒரு சொற்றொடரை நான் கையில் எடுத்ததற்கான காரணம், அந்த படத்தில் நான் நடிக்க வேண்டியது அவர் கூட. 1 மாதம் காத்திருந்தார் மலையாள படங்கள் கால் சீட்டு எங்கே கோவிச்சிட போகிறாரோங்கிற ஒரே காரணத்துக்காக, இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போட்டு என் மேலே வருத்தம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை இழந்து, சந்திரமோகன் எனக்கு தெரிந்த நண்பர், அந்த யோசனை முதற்கொண்டு நான் சேதுமாதவன் சார் தான் டைரக்டர், அதுக்கு அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அது மிஸ்ஸான ஒரு உறுத்தல் எனக்கு உண்டு. இன்றைக்கி அது இருந்திருந்தால் சின்ன பையனாக என் கையில் அவர் என்னை வச்சிருக்கிற ஃபோட்டோவும், பெரிய பையனாக அவர் கூட நான் டான்ஸ் ஆடிட்டுருக்கிற ஃபோட்டோவும் இங்கே இருந்திருக்கும். அதை இழந்துட்டேன் நான். ஆனால் அதை விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்லோகனைத்தான் நான் கையில் எடுத்தேன், நாளை நமதே என்று. அதை நோக்கி, அந்த நாளையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். இதில் பலர் நான் சொன்னதை இந்த உறவுகள் புரியாதவர்கள், இந்த ஏன்னா அதை பெருசாக சொல்லிக்க முடியாது. எனக்கு இவரை தெரியும், பழனிஜி பெரியசாமி அவர்களை தெரியும், ஐஸ்ரி கணேஷ் அவர்களை தெரியுங்கிறதெல்லாம் டெய்லி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அது ஆழமான நட்பு, வேலை வரும்போது சொல்லணும். அது இப்போ ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால் தான் என்ன பண்ணுறது? அவங்க அப்பா காலத்துலேருந்து எனக்கு அவரை தெரியும், அந்த ஐஸ்வரி ஐயா அவர்களை தெரியும், இந்த ஐஸ்வரி ஐயா அவர்களை தெரியும். அது சொல்கிற நேரத்தில் சொல்கிற இடத்துல தான் சொல்லணும். இப்போ சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்கிறேன், எம்ஜிஆரின் நீட்சி என்று நீ எப்படி சொல்ல போச்சு சின்ன பையன்னு யார் வேணால் சொல்லலாம். இந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா யார் வேணால் சொல்லலாம். அது எம்ஜிஆரின் நீட்சி, அவருடைய கனவின் நீட்சி, அவருடைய நினைவின் நீட்சியாக இதோ இன்றைக்கி பேசினார்ல. இங்கே கொஞ்சம் நீளமாக பேசுனதுக்கு காரணம் அவர் உணர்வு தான். இங்கே எல்லா கதையும் அவங்கள்ட்ட சொல்லி உங்களை புரிய வைக்கணுங்கிறதில்ல, அவர் கனவில் மிதந்துட்டாருங்க. அதெல்லாம் சாமானியமான உணர்வு இல்லை. அதே கனவை நான் அவர் காணும்போது கூட இருந்திருக்கேன். அவர் ஷூட்டிங் முடிஞ்சு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போயிட்டு கருத்து போய் தோலெல்லாம் உறிஞ்சு வருவார், அதையும் பார்த்துருக்குறேன். ஐயோ, என்ன வாத்தியார் இப்படி கருத்து போயிட்டாருன்ற மாதிரி பயமாக இருக்கும், மேக்கப் போட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சித்திரச்சோலைகளே என்ற அந்த பாடல் உதயமாகும் போது நான் இருந்தேன். அது ஒரு பாட்டு வரும், அந்த பாரதிதாசன் ஐயா பாட்டுன்னு அவர் ஞாபகப்படுத்தின போது நான் அதை எடுத்து கொடுத்ததை பார்த்து திரும்பி பார்த்து சபாஷ் என்னார். அந்த பாட்டு படமாக்கப்படும் போது நான் கூட இருந்தேன். அந்த சித்திரச்சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்ததரோ உங்கள் வேரினிலே என்று, அவர் பெயரால் அவருக்காக ரத்தம் சொரிந்த பல சகோதரர்கள் இன்று அமைதியாக இருக்கிறார்கள்.
காலம் வரும்பொழுது அவர்களும் என்னை போல் அந்த பெயரை உச்சரிப்பார்கள். நான் தம்பியை குறை சொல்ல மாட்டேன், ஆனால் இங்கே வரும்போது நான் எப்பாவது ஒரு வாட்டி படக்குன்னு உள்ளே போயிடலாமான்னு தோணும். அந்த பாலம் இடிஞ்ச பாலத்தை கூட கட்டாமல் வச்சுருந்தாங்க 4-5 வருஷம். ஐயாவுடைய படம் கொஞ்சம்லாம் சின்னதாச்சு. அதையெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் இல்லை, உறவு என்றே நினைத்து கொண்டிருந்த என் போன்றவர்கள்லாம் பல்லை கடித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்று மீண்டும் அவர் படம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அவர் மேடைகளில், அவர் அஸ்திவாரம் போட்ட அந்த மேடைகளில், அதில் எனக்கும் பங்குண்டு. குமைந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் ரசிகர்களில் பலரில் ஒருவன் குரல் கொடுத்தான் படம் வந்தது என்பதை அவர்களும் உணர்ந்திருப்பார்கள். இதுவும் எம்ஜிஆரின் நீட்சி தான். சாம்பியன் ஆஃப் த புவர் என்று அவரை சொல்வார்கள். விமர்சனம் சொல்வார்கள் 1000 சொல்லலாம். நல்லதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் பட்டியலிட்டு போட்டாலும் இல்லை, ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லலாம். அவங்களெல்லாம் அப்புறம் புறந்தள்ளிவிட்டு நான் சொல்லுகிறேன், அவர் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று நினைத்த கனவின் நீட்சியாக நான் ஏன் கனவு காணக்கூடாது? நானும் ஏன் பிறந்தேன் என்னும் யோசனை எனக்கு வராதா? அது வந்திருக்கிறது, தாமதமாக வந்திருக்கிறது. புரட்சி தலைவருக்கு அவருடைய இளமையிலேயே வந்துவிட்டது. அவர் என்னிடம் பெரியார் ஸ்பீச்சஸுடைய டேப் காப்பி கொடுத்துருந்தார் கேட்கறதுக்கு. நான் அதையெல்லாம் விரும்புகிறேன்னு அதெல்லாம் இருக்கு, எனக்கு தொடர்பு இருக்கு, அதனால் சொல்கிறேன். இத்தனை வருஷம் ஏன் சொல்லலை? இத்தனை வருஷம் அந்த அரசியல் நான் நுழையவே இல்லை. இப்போ வந்திருக்கேன், வரும்போது என்னுடைய வாத்தியாரை நான் நினைக்காமல் இருக்க முடியுமா? பட்டம் பெறும்போது பள்ளி வாத்தியாரை நினைக்காமல் இருக்க முடியுமா? அது எங்கேயோ பழசு, 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஏன் அவர் பேரை சொல்கிறேன்னா, அங்குதானே விதை. விதை நான் போட்டதுங்கிறது சிவாஜி சார் டைலாக் மட்டும் இல்லைங்க, என்னை பொறுத்தவரையில் அது எம்ஜிஆர் அவர்கள் டைலாகும் கூட. அதன் நீட்சி, அதன் விழுது, இது மீண்டும் தரை தொடும். அவருடைய அந்த ஆலவருஷத்தின் கிளைகளாக என்னை போன்றவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பேச மறந்தவர்கள் மீண்டும் நினைவுபடுத்தி பேசுங்கள் அந்த மனிதரை பற்றி. அந்த பேச்சு நீங்கள் பேசும்பொழுது நானும் கைத்தட்டுவேன். அது பேசாதவரை தட்டி கேட்டுக்கொண்டே இருப்பேன். நான் இந்த இடத்தில் இந்த ஆவணப்படத்தை நான் ரிலீஸ் பண்ணது அரசியல் ஆதாயத்துக்காக அப்படின்னு நினைக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே இங்கே வந்திருக்கேன், தம்பிக்கு தெரியும். நான் இங்கே என்னுடைய ஒரு வீடு இருக்கு, எனக்கு நிறைய வீடு இருக்குங்க தமிழகத்தில். எப்படின்னு சொல்கிறேன், விஸ்வரூபத்தும் போது இந்த அரசினால், அவர் அரசு இல்லை, இப்பொழுது அவர் ஆசீர்வாதத்தில் துளிர்த்த இந்த அரசு என்னை எப்படியாவது நடுத்தருவில் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு சில திட்டங்கள் போட்டாங்க. அவர் இருந்திருந்தால் அதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அந்த பிரேமியருக்கு அவரே வந்து உட்கார்ந்துருப்பார். அப்பொழுது நான் கோபமாக சொன்னதை கேட்டு என் ரசிகர்கள் அவர்கள் வீட்டை, பத்திரத்தை, சாவியுடன் எனக்கு அனுப்பி வைத்தார்கள். அன்று எனக்கு எம்ஜிஆர் நினைவு வந்தார். தன் வீட்டை எப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனாரோ அந்த மாதிரி எத்தனை எம்ஜிஆர் இருக்காங்கப்பா, பரமக்குடியில் ஒரு எம்ஜிஆர் இருக்காங்க. அவருக்கு தோணியிருக்கேன், அவர் இருக்கிற வீடே வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, அதை எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. தனக்கு நான் வேற எங்கேயாவது கூடி இருந்துக்கிறேன் வாடகைக்கு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் வீட்டில் இன்று என்னை பற்றிய ஒரு சின்ன அருங்காட்சியகத்தை அவர் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். வீடு அவருடையது தான். அந்த மாதிரி எனக்கு நிறைய வீடுகள் இருக்கிறது. எம்ஜிஆருக்கு என்னை விட மிக மிக அதிகமான வீடுகள் உலகெங்கிலும் இருக்குது. அங்கே அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்குது எனக்கு அப்படின்னா, அது யார் வீடுன்னு கேட்டால் எம்ஜிஆர் வீடுன்னு இவர் சொல்வார். இவரோட வீடு எங்கேன்னு நான் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. தனியாக ஒரு ரூமில் ஒரு படத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே பக்கத்தில் வேறு சாமிகள்லாம் இருக்குது. நடுவில் பிரதான சாமியாக அங்கே கர்ப்பகிரகத்தில் அமர்ந்திருப்பது எம்ஜிஆர் தான். அவர் வீட்டில்
அதை ஏன் அவர் வெளியில் சொல்லல, திடீர்னு எம்ஜிஆரை கும்பிடுறாருன்னா அது அவருடைய மனசில் குடியிருக்கும் ஒரு ரகசியம். அது தேவையான போது அவர் சொல்வார், தேவையானவர்களிடம் சொல்வார், எல்லார்கிட்டையும் அவர் சொல்லிட்டு இருக்க மாட்டார். தெரியும் என்னுடைய சரித்திரத்தை இங்கு விளக்க வேண்டிய சோகம் வந்ததே, அதற்கு ஒரே காரணம் அரசியல் தான். பட் இருந்தாலும் அதை விளக்கி சொல்கிறேன், இனிமே அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. இங்கே எம்ஜிஆர் ஐயா வீட்டில் இருந்து சொல்கிறேன், இவர் மாதிரி என்ன நினச்சிங்க நீங்கள், நான் சொல்கிறேன் அது மாதிரிலாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அவர் அந்த மாதிரி யாரையும் பேசினதில்லை, அதனுடைய நீட்சியும் தான் நான். கராரார் சொல்வார், ஆனால் யாரையும் வைய மாட்டார். நானும் வையவில்லை. மாண்புமிகு என்ற அந்த பட்டத்துக்கு அருகதையானவர்களாக ஆக வேண்டும். அவர் ஆனவர், அதனால்தான் அவர் காலத்தை வென்றவர். மாண்புமிகுங்கிறது நீங்களே போட்டுக்கிற பட்டம் இல்லை, மக்கள் கொடுக்கும் பட்டம். அதை பெரும் மாண்பை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பாதையில் செல்லும் வழியில் ஒரு மைல்கல் என்று இதை தொடாமல் நான் என் பயணத்தை, இந்த பயணத்தையும் தொடர முடியாது. எப்படி நாயகன் முடிந்து ஆஸ்கார் பயணத்துக்கு இங்கே வந்து இந்த மைல்கல்லை தொட்டுட்டு போனேனோ, அதே மாதிரி மீண்டும் இங்கே வந்திருக்கிறேன், மறுபடியும் வருவேன். பெரிய விழாவாக இருக்கும் அது. நன்றி, நன்றி. வந்திருந்து என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி, என் கட்சி தொண்டர்களுக்கும் நன்றி. இது நன்றி, நன்றி, நன்றி. இந்த கூட்டம் பெருகி தொண்டர்கள் அல்லாதவர்களும் அதை சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி. இன்னும் சொல்ல போனால் நம்மிடம் தோற்றவர்கள் சொல்ல வேண்டும், அதுதான் வெற்றி. அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் அவசரப்பட்டு வெற்றி களிப்பில் மாறுதட்டி கொள்ளக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்லுவது, வேலை இருக்கிறது, அதை செய்ய தொடங்குவோம். நல்ல இடத்தில் நாம் அந்த உத்வேகத்தை பெற்று இங்கிருந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம பேட்டரி எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிட்டு, பேட்டரி லைட்டையும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து புறப்படுகிறோம். இங்கே வந்து இந்த அவர்கிட்டையும் காட்டுற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், நான் வாங்கிட்டேன் அப்படின்னு. அதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கும் நன்றி சொல்லி, நியாயமாக எங்களுக்கு சேர வேண்டியதை நியாயமாக எங்களுக்கே கொண்டு கொடுத்த அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, தம்பி ஆர்வமாக இந்த இடத்தை, அது அவர் கூட உட்காந்து சாப்பிட்டப்பில்ல, அவர் கூட இருந்தவங்க, அதனால் அவங்களுக்கு இந்த பெரிய மனது வந்ததில் ஆச்சரியமில்லை. அனைவருக்கும் பெரிய மனது செய்து இங்கே இந்த விழா செவ்வனே நடப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்த நண்பர்கள், ஊடகங்கள், இங்கே வந்து நிற்கும் பழைய காவல் அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் நெஞ்சும் விம்மும் என்னுடைய நெஞ்சை போலவே. இங்கே ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் கூட்டத்தில், இந்த இடமெல்லாம் அவர்கள் காத்து காவல் புரிந்த ஒரு இடம். அனைவருக்கும் இந்த பழைய நினைவுகள் திரும்பி இருக்கிறது. இந்த நினைவுகளுடன் நான் வேலையை துவங்குகிறேன். அடுத்து பிக்பாஸுக்கு போனோம், அதுக்கப்புறமும் வேலை இருக்கிறது. வாழ்த்து அனுப்புங்கள் அனைவரும். நன்றி, வணக்கம்.